சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 12 வயது நிரும்பிய சொந்த தங்கைக்கு 15 வயது நிரும்பிய அண்ணன் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளதாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரில் அந்த சிறுமி குறிப்பிட்டிருப்பது, குடும்பத் தகராறு காரணமாக அம்மாவும் அப்பாவும் பிரிந்து சென்றுள்ளனர். மேலும் அம்மா அதே பகுதியில் வேறு ஒரு நபருடன் குடும்பம் நடத்தி வருவதால் நானும் என் அண்ணனும் வீட்டில் தனியாக வசித்து வந்தோம். இப்படி நாங்கள் தனியாக இருக்கும் பொழுது தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த என் அண்ணன் நேற்று என் கை கால்களை கட்டி போட்டு துன்புறுத்தினான். அவனிடமிருந்து நான் தப்பித்து வந்துள்ளேன் என அந்த சிறுமி காவல் நிலையத்தில் கதறியுள்ளார். தங்கை கொடுத்த புகாரை தொடர்ந்து அண்ணனை பிடித்து விசாரித்த போது உண்மை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து வில்லிவாக்கம் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த சிறுவனை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர். இப்படி கூடு பிறந்த தங்கையை கட்டி வைத்து சிறுவன் பாலியல் தொல்லை தந்த சம்பவம் சென்னைவாசிகளை பெருத்த அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தியுள்ளதாம்.